Hello friends, இப்போ நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே செய்யறது ஈஸி, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது செய்யறதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன், அதுல ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். 1/4 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில இந்த மட்டனை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எந்த நான்வெஜ் செஞ்சாலுமே கறியை வந்து நல்லா வதக்கி விட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இப்படி நல்லா வதக்கி செய்கிறதுனால கறியில் வந்து உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் 1/2 வெங்காயமும் 1/2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக சின்ன தக்காளியாக இருந்தால் ஒன்று கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை சும்மா லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, இந்த மசாலா இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1 கடாய் வச்சுருக்கேன், அதில் நம்ம நல்லெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் தாளிச்சுட்டு நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வைக்கும் போது வேறு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச மட்டனை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கிரேவி கூட மட்டனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு இது 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் கிரேவி கெட்டியாகிடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியது தான். நம்ம மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் கிரேவி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.